வணக்கம், என் பெயர் டாக்டர் எம் ஏ ராஜா. நான் தற்பொழுது எம்ஜிஎம் மருத்துவமனையில் புற்றுநோய் நிபுணராக பணிபுரிகின்றேன். இன்று நாம் பேசப்போகுவது உடல் புற்றுநோய், குறிப்பாக பெருங்குடல் மலக்குடல் கோலன் ரெக்டம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அது சார்ந்த புற்றுநோய் பற்றி பேசப்போகிறோம். ஏன் நாம் இதை பற்றி பேச வேண்டும்? ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீர்களானால் சென்னை நகரத்தில் இந்த நோயே காணப்படாது. அதே சமயத்தில் இன்றைய தேதியில் அதிகபட்சமாக காணப்படும் 10 புற்றுநோய்களில் இந்த பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் இடத்தை வகிக்கிறது. அப்படி என்றால் இதற்கு காரணம் என்ற நிச்சயமாக இது 40 வருடங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. அதனால் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், இதை தடுப்பது எப்படி, இதன் காரணங்கள் என்ன, இதன் அறிகுறிகள் என்ன என்பதெல்லாம் நாம் அறிந்திருப்பது நமக்கு நல்லது. முதலில் இதனுடைய அறிகுறிகள் என்னவென்று பார்க்கலாம். அதாவது, நாம் மலம் கழிக்கும் பழக்கங்களில் மாறுதல். உதாரணத்திற்கு, ஒருவருக்கு தினமும் ஒரு முறை கழிக்கும் பழக்கம் இருந்தால் திடீரென தொடர்ந்து 2-3 வாரங்களுக்கு பல முறை கழிக்கும் பழக்கங்கள், அல்லது மலம் கழிக்காமல் இருப்பது, மலச்சிக்கல் தொடர்ந்து இருப்பது, அல்லது மலம் கழிக்கும் போது அதனுடன் ரத்தம் சேர்ந்து வருவது, அடிவயிற்று வலி, இது போன்ற அறிகுறிகள் அதிகமாக காணப்படும். சிலருக்கு இந்த ரத்தம் போவது நுண்ணளவில் இருப்பதால் கண்ணுக்கு தெரியாது. காலப்போக்கில் ரத்தம் பெருமளவு குறைந்து இரத்த சோகை, அனீமியா என்று வரும்போது அதை சார்ந்த சோர்வு, தளர்வு போன்ற அறிகுறிகளும் காணப்படலாம். இவையெல்லாம் அதிகமாக காணப்படும் அறிகுறிகள். இந்த நிலையும் கடந்துவிட்டால் நோய் மற்ற உறுப்புகளுக்கு பரவினால் அந்த உறுப்பை சார்ந்த அறிகுறிகளும் காணப்படலாம். அதனால் தொடர்ந்து இருக்கும் இது போன்ற மாற்றங்களை நாம் அசட்டையாக விடக்கூடாது. மருத்துவரை அணுகி அதற்கு தகுந்த பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் விஷயம். இரண்டாவது, இதற்கு என்ன காரணம்? நான் சொன்னேன், இந்த கடந்த 40 வருடங்களாக இது அதிகரித்துள்ளது. குடல் புற்றுநோய் என்று பார்க்கும்போது குடலை பாதிப்பது அதிகமாக என்ன, நாம் உட்கொள்ளும் உணவு. நமது உணவு உண்ணும் பழக்க வழக்கங்கள் இந்த 40 வருடங்களில் பெரிதும் மாறுபட்டிருக்கிறது. முதல் கண், நாம் எப்பொழுதும் வீட்டில் நாமே சமைத்து சாப்பிடும் பழக்கத்தை கைவிட்டு இப்பொழுது பெரும்பாலும் வெளியில் கிடைக்கும் உணவுப் பொருட்களையே வாங்கி உட்கொள்கிறோம். அது போராது என்று வீட்டிற்கும் வரவழைத்து அந்த வெளி உணவையே நாம் உட்கொள்கிறோம். இது என்ன பிரச்சனை என்றால், இந்த உணவு எப்படி தயாரிக்கப்படுகிறது, இதில் என்னென்ன பொருட்கள் அதில் இன்க்ளூடு செய்யப்படுகிறது, அதை தயாரிக்கும் முறை, அதை சமைக்கும் முறை, இது எதுவுமே நமக்கு தெரியாது. இதெல்லாமல் கலப்படங்கள் இருக்கலாம், செயற்கையான நிறங்கள் சேர்க்கப்படலாம், அதன் வாசனைக்காக சில ரசாயனங்கள் சேர்க்கப்படலாம். இதுக்கெல்லாம் மேலாக நமக்கு ருசியாக இருக்க வேண்டும் என்று கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கு. இது போன்ற பல காரணங்களால் தொடர்ந்து வெளி உணவை உட்கொள்வது இந்த மாதிரி நோயை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அது இல்லாமல் இரண்டாவது, ஏற்கனவே ரசாயன விதத்தில் பதப்படுத்தப்பட்ட உணவு என்று சொல்வோம், ப்ராசஸ்ட் ஃபுட், அதாவது அதனுடைய உயிரை நீடிப்பதற்காக ரசாயன விதமாக மாற்றி அடுத்த வருடம் வரை உட்கொள்ளலாம் என்று எல்லா கடைகளும் விற்கிறார்கள். அது நூடுல்ஸாக இருக்கலாம், அல்லது சிப்ஸாக இருக்கலாம், இது போன்ற பல பொருட்கள், இதையும் நாம் அதிகமாக உட்கொள்கிறோம். அப்போ ரசாயன முறையில் மாற்றப்பட்ட உணவு என்று பேசும்பொழுதே நமக்கு தெரியும், இது நமது உடல்நிலையை பாதிக்கலாம். ஸோ இது போன்ற உணவையும் தொடர்ந்து உட்கொள்ளுதல் இது போன்ற நோய்கள் உருவாக்குவதற்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதில்லாமல் இயற்கையாக என்று நமக்கு விற்கப்படும் பொருட்களே ஆரம்ப கட்டத்தில் செயற்கை உரம் போட்டு, பூச்சி மருந்து தெளித்து, இது போன்ற வகைகளில் வளர்க்கப்படும் காய்கறி பழங்கள் போன்றவற்றை தான் நாம் உட்கொள்கிறோம். இப்படி பல முறைகளில் நமது உணவு உட்கொள்ளும் முறை மாறுபட்டதால் இந்த நோய் அதிகரித்து கொண்டு போகிறது. அது அல்லாமல் புகை பிடித்தல், புகையிலை உபயோகித்தல் நுரையீரல் மட்டுமல்லாமல் பெருங்குடலிலும் புற்றுநோய் ஏற்படுத்தலாம். அதிகமாக ஆல்கஹால் உட்கொள்ளுதலும் புற்றுநோய் ஏற்படுத்தலாம். இது போன்ற காரணங்களை நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த நோயை குறைக்கும் வழிகள் என்ன. இந்த நோயை குறைக்கும் வழிகள் என்னவென்றால், இயற்கையான உணவை உட்கொள்வது, நாமே நம் வீட்டில் சமைத்து உட்கொள்வது, இந்த பதப்படுத்தப்பட்ட உணவை உட்கொள்வதை மிகவும் குறைத்து கொள்வது, கொழுப்பு சத்து சார்ந்த உணவை குறைத்து கொள்வது, இதெல்லாம் நமக்கு நல்லது. இதெல்லாமல் சிகப்பிறைக்கு தொடர்ந்து உட்கொள்வர்களுக்கும் பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ரெட் மீட் என்று சொல்வார்கள். அதே சமயத்தில் காய்கறி பழங்கள் இதை தினமும் உட்கொண்டால் இது போன்ற நோய்கள் வருவதற்கு சாத்தியதை குறைவு. இது ஒரு முக்கியமான காரணம். உணவு நான் சொன்னேன், ஆல்கஹால் சொன்னேன், புகையிலை சொன்னேன், உடல் பருமன் கூடுதலாக இருப்பது,
உடற்பயிற்சி இல்லாமல் செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு சொல்வார்கள், எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டே இருப்பது, எந்த விதமான உடலுக்கு எந்த விதமான பயிற்சியும் கொள்ளாமல் இருப்பது, இது போன்ற ஒரு வாழ்க்கை முறையும் இந்த குடல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். இதெல்லாம் நமது கட்டுப்பாட்டில் உள்ள காரணங்கள். இதல்லாமல் குடும்பத்தில் நமது அடுத்து உள்ள உறவினர்களுக்கு இந்த பெருங்குடல் புற்றுநோய் இருந்தால் நமக்கு இந்த நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். அதே போல் சில குடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் பரம்பரையாக வருவதற்கும் சாத்தியதை உள்ளது. இது ஒரு 5-10% பெருங்குடல் புற்றுநோய் இது போன்ற காரணங்களினால் வரலாம். இப்ப காரணத்தை சொன்னோம், அதை தடுக்கும் முறையை சொன்னோம், அது ஏன் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். அடுத்தபடியாக இப்படி ஒரு நோய் இருப்பது என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? நான் ஏற்கனவே சொன்ன போன அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகலாம். மருத்துவரை அணுகி இதற்குண்டான பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம். முதலில் உடற்பரிசோதனை செய்வார் மருத்துவர். பிறகு இந்த ஆசனவாய் வழியாக உள்ளே ஒரு குழாயை செலுத்தி கொலனோஸ்கோபி என்று சொல்வார்கள், பெருங்குடல் முழுவதையும் பார்வையிடலாம். அப்படி பார்வையிடும் போது இது போன்ற புற்றுநோய் இருக்கிறதா என்று அறிகுறி தெரியும். அப்படி தெரிந்தால் அதனுடைய சதையை எடுத்து பரிசோதனை கொடுத்து அனுப்பித்து பயாப்சி என்று சொல்வார்கள், இது உடல் புற்றுநோய் தானா அல்லது சாதாரண நோயா என்று கண்டுபிடிக்கலாம். அது அல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரத்த சோகை இருப்பவர்களுக்கு வெறும் மலத்தை மட்டுமே அதில் இரத்தம் இருக்கிறதா என்று பரிசோதனைப்படுத்தி பார்த்தால் நமக்கு ஒரு அறிகுறி தெரியும். அதனால் நமக்கு புற்றுநோய் திட்டவட்டமாக சொல்ல முடியாது, பட் புற்றுநோய் பார்க்க வேண்டும் என்ற ஒரு அறிகுறி தெரியும். புற்றுநோய் என்று கண்டுபிடித்து விட்ட பிறகு அது எந்த கட்டத்தில் இருக்கிறது, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதா அல்லது பல உறுப்புகளுக்கு பரவி இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதே பொறுத்துதான் நம் சிகிச்சை தீர்மானிக்க முடியும். அதே போல் அவருடைய அந்த நோயாளியின் எதிர்நோக்கு என்ன என்பதையும் நமக்கு அப்பொழுதுதான் கண்டறிய முடியும். இந்த இதை ஸ்டேஜிங் என்று சொல்வார்கள். இப்போ ஆரம்ப கட்டத்தில் தாண்டி இருக்கிறதா என்று கண்டுபிடிப்பதற்கு பல விதமான ஸ்கேனிங் கருவிகள் இன்று உள்ளன. சிடி ஸ்கேன் என்று சொல்வார்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று சொல்வார்கள். முழு உடம்பையும் பார்க்கக்கூடிய பெட் சிடி ஸ்கேன், இது போன்ற கருவிகளை கொண்டு இந்த நோய் எந்த கட்டத்தில் உள்ளது என்று நாம் அறியலாம். இது ரெண்டும் முக்கியம். அதாவது இந்த நோயை கண்டுபிடித்தல் முக்கியம், அது இல்லாமல் அது எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது முக்கியம். அப்படி இந்த புற்றுநோய் இருந்தால் என்ன சிகிச்சை அளிக்கலாம்? பொதுவாக சொன்னால் பெருங்குடல் புற்றுநோய்க்கு 3 விதமான சிகிச்சைகள் உள்ளன. ஒன்று அறுவை சிகிச்சை, இன்னொன்று கதிர்வீச்சு, மூன்றாவது மருத்துவ ரீதியான சிகிச்சை. அறுவை சிகிச்சை என்பது ஆரம்ப கட்டத்தில் இந்த நோயை முழுவதாக குணப்படுத்த உதவக்கூடிய ஒரு முறை. நோய் ஆரம்ப கட்டத்திலே இருந்தால் அதற்கு அறுவை சிகிச்சைக்கு உள்ள ஆரோக்கியம் அந்த நோயாளிக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த முறையை கையாண்டு நோயை முழுவதாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அடுத்தபடியாக கதிர்வீச்சு, ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது, அதே சமயத்தில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை, அறுவை சிகிச்சை செய்வதற்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்று அறுவை சிகிச்சை நிபுணர் கூறினால் இந்த நோயை சுருக்குவதற்கு இந்த கதிர்வீச்சு ரேடியேஷன் தெரப்பி உதவலாம். அல்லது அறுவை சிகிச்சை செய்து அந்த நோயை எடுத்த பிறகும் கூட சில சூழ்நிலைகளில் அந்த கதிர்வீச்சு அந்த இடத்தில் செலுத்தினால் திரும்பி அந்த நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை உள்ளது. மருத்துவ ரீதியான சிகிச்சை என்று பார்த்தால் இன்றைய தேதியில் 3 விதமான சிகிச்சை உள்ளது. ஒன்று கீமோதெரப்பி என்று சொல்வார்கள். கீமோதெரப்பி என்றால் என்ன? அணுக்கள் பிரியும் பொழுது அதை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள மருந்து. இது போன்ற நோய் எப்படி வளர்கிறது, எப்படி பெறுகிறது? ஒரு அணு 2 பிரியும், 2-4 பிரியும். இப்படி பிரியும் சமயத்தில் அந்த அணுக்களை அழிப்பதுதான் கீமோதெரப்பி. கீமோதெரப்பி என்று பொதுவாக பார்த்தால் 30-40 மருந்துகள் உள்ளன. அதில் பெருங்குடல் புற்றுநோய்க்கு வேலை செய்யக்கூடிய 2-3 அல்லது 4-5 கீமோதெரப்பி மருந்துகள் உள்ளன. அவைகளை சரியான முறையில் புற்றுநோய் நிபுணர் பயன்படுத்தினால் இந்த நோயை கட்டுப்படுத்த உதவும். 2வது டார்கெட்டட் தெரப்பி என்று சொல்வார்கள். அதாவது நோயை மட்டும் தாக்கக்கூடிய மருந்து. அப்படி என்று சொன்னால் அந்த புற்றுநோய் அணுவில் ஏன் இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன, ஏன் இந்த அணு பிரிகிறது, ஏன் இந்த அணு இரத்த ஓட்டத்தை சென்று மற்ற உறுப்புகளில் பரவுகிறது, இது போன்ற நிகழ்ச்சிகளை ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு சிக்னல் என்று சொல்வார்கள். இந்த சிக்னல் அந்த அணுக்குள் சென்றால்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். அந்த சிக்னல் அதை நிறுத்தக்கூடிய மருந்துகள். அதனால் அது வேறு உறுப்புகளை அதிகமாக பாதிப்பதில்லை. அதனால் தான் அதற்கு டார்கெட்டட் தெரப்பி என்று சொல்வார்கள். இது சில பெருங்குடல் புற்றுநோய்க்கு பயன்படும். அதுபோல் இம்யூனோ தெரப்பி என்று சொல்வார்கள். அதாவது நேரடியாக நோயை தாக்காமல்
நோயாளியுடைய தடுப்பு சக்தியை அதிகரித்து அதன் மூலமாக நோயை குறைப்பது. அது போன்ற மருந்துகளும் இன்றைய தேதியில் உள்ளன. இதில் நான் சொல்ற மூன்று வகைகளுமே ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்கு உபயோகப்படுத்தலாம், அல்லது ஒன்று அல்லது இரண்டு முறைகளை பயன்படுத்தலாம். அது அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்துள்ளது. இந்த டார்கெட்டட் தெரப்பி என்று சொன்னேன், அதை உபயோகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு மரபு ரீதியாக சில மாற்றங்கள் இருக்க வேண்டும். அதை பொறுத்து அந்த போன்ற சிகிச்சை அளிக்கலாம். இப்படி சிகிச்சை அளிப்பதன் மூலம் அதிகமாக பரவியுள்ள நோயை கூட கட்டுப்படுத்தி புதிய நோய் ஏற்படாமல் தடுத்து ஒரு தனிப்பட்ட நபரின் ஆயுளை நீடிக்க வைக்க முடியும், அவர்களது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த முடியும், நோயினால் வரும் அறிகுறிகளை குறைக்க முடியும். இப்படி பல சிகிச்சை முறைகள் உள்ளது. ஒரே நோயாளிக்கு அறுவை சிகிச்சை கூட மருத்துவ சிகிச்சை இது போன்ற காம்பினேஷன் என்று சொல்லுவோம், மல்டி மொடாலிட்டி தெரப்பி என்று சொல்லுவோம், இதுவும் தேவைப்படலாம். இப்படி பல முறைகள் செய்வதனால் இன்றைய தேதியில் இந்த பெருங்குடல் புற்றுநோயை சரியான முறையில் சரியான சமயத்தில் நாம் கண்டுபிடித்தால் அதை சிகிச்சை செய்யக்கூடிய வழிகள் உள்ளன. ஸ்கிரீனிங், இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஸ்கிரீனிங் என்றால் என்ன? ஆரம்ப கட்டத்தில் நோயை கண்டுபிடிப்பது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பொதுவாக இந்த பெருங்குடல் புற்றுநோய் எல்லாம் எப்படி ஆரம்பிக்கும் என்றால் சின்ன காளான் போன்ற சாதாரண வளர்ச்சி போல் ஆரம்பிக்கும். ஆங்கிலத்தில் பாலிப் என்று சொல்வார்கள். இந்த பாலிப்பை அப்படியே விட்டுவிட்டால் இரண்டு அல்லது மூன்று வருடங்களில் புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அப்போது இப்போதைய தேதியில் ஒரு 50 வயது கடந்த நபர்களுக்கு இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த கொலனாஸ்கோபி மூலம் பரிசோதனை செய்து பார்த்தால் இது போன்ற பாலி இருக்கிறது என்றால் அதை அகற்றிவிட்டால் அது புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பை தடுக்கலாம். பொதுவாக சொன்னால் ஒரு பாலிப்பு வந்து புற்றுநோயாக மாறுவதற்கு 2 அல்லது 3 வருடங்கள் சமயம் பிடிக்கலாம். அதனால் 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறை இக்கொலனாஸ்கோபி செய்து கொண்டால் போரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரம்பரை ரீதியாக சில பேருக்கு இந்த பெருங்குடல் புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அந்த குடும்பத்தில் ஒரு சரித்திரம் இருக்கிறது என்றால் இந்த கொலனாஸ்கோபி என்பதை ஒரு 30 வயதிலிருந்தே கூட தொடங்கலாம். அது அந்த மருத்துவரை அணுகி அந்த அவர் அறிவுரை பெற்று அதுபோல் செய்யலாம். இதுபோல் ஸ்கிரீனிங் செய்தால் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடித்தால் நிச்சயமாக பூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இன்று பெருங்குடல் புற்றுநோய் இருக்கிறது. இதுவும் மக்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதனால் பெருங்குடல் புற்றுநோய் என்று வருவதால் நாம் அதற்காக பீதி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனுடைய அறிகுறிகளை நாம் அறிந்திருக்க வேண்டும், சரியான நேரத்தில் மருத்துவரை அணுக வேண்டும். அப்படி செய்தால் இந்த நோய் நல்ல வகையில் சிகிச்சை செய்ய முடியும் என்று நம்பிக்கையாக இருங்கள். இந்த செய்தியை தான் நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம், நன்றி.